வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகளை பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா, அலுவலக உதவியாளர் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி பார்க்கலாம். தேர்வு இல்லை, நேரடி நியமனம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டேட்டா இன்டர்வியூ மட்டும்தான், எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. டென்த்து வந்து படித்திருந்தால் வந்து வேலை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டென்த்து படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும், டுவெல்த்து அல்லது அதுக்கு மேலே படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். மினிமம் வந்து நீங்கள் டென்த்தோடு முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது. ஸ்டார்டிங் சாதி 17,000 அதிகபட்சம் வந்து 20,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 24/11/2022. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல்வேறு தகவல் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் கிராப்ஸ்னா ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் நேம் ஆஃப் த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து டென்த்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி 13,000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 20,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு மந்த்துக்கான சேலரியாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதற்கான லாஸ்ட் டேட் அவர் சப்மிஷன் ஆஃப் என் ஆன்லைன் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் 24/11/2022 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் டேட். இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதில் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா காண்டாக்ட் நம்பரும் கூட கொடுத்துருக்காங்க, 0444-22-57-9796. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் 0444-22-57-9796 இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அல்லது recruitment@imail.iitm.ac.in இந்த இமெயில் ஐடிக்கும் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா ictsr.iitm.ac.in recruitment. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் இவங்க கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த ப்ளூ கலரில், ஸோ இதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாவே வந்து இந்த அட்ரஸுக்கு வந்து போய்க்கும். ஸோ அந்த அட்ரஸில் போயிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இதில் தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நாம் சொல்லியிருந்த காண்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, சென்டர் ஃபார் இண்டஸ்ட்ரியல் கன்சல்டன்சி அண்ட் ஸ்பான்சர்டு ரிசர்ச் அதாவது ஐஐடி சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதற்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்த வரைக்கும் 13,000 அதிகபட்சம் 20,000 வரைக்கும் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போதுமானது. 25 இயர்ஸ்க்குள்ளே வந்து இருக்கிறவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஏஜ் லிமிட்லேயே வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தென் இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இதனுடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஆக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.